இப்போ நமக்கு இதுல அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாப்போம் நம்ம பிரவுசருக்கு வந்துட்டு இங்க வெளியிலேயே ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும் இத நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லனா இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன் இங்க ஃபேவரட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணா நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது இங்க உங்களுக்கு வரும் ஆக்சஸரீஸ்ல பாத்தீங்கன்னா கிளாம் டிகே டிக்ஷனரி ஃபைல்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு அடுத்து எஜுகேஷன் அப்படிங்கற இதுக்கு போனீங்கன்னா एजुकेशन कंटेंट इंग्लिश टू तमिल डिक्शनरी फाइल स्टोरेज के ब्रज टक्स मैथ एंड टक्स टाइपिंग ग्राफिक्स अप्डेट पोना जीएनयू इमेज मैनिपुलेशन लिब्रे ऑफिस ड्रा एंड एक्सटेन इमेज स्कैनिंग इंटरनेट अब नमक फायरफॉक्स वेब ब्राउज़र लिंक फोन स्काइप इन मूनू அடுத்து ஆபீஸ் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா டிக்ஷனரி, லிப்ரே ஆபீஸ், லிப்ரே ஆபீஸ் பேஸ், லிப்ரே ஆபீஸ் கால்க், லிப்ரே ஆபீஸ் டிரா, லிப்ரே ஆபீஸ் இம்ப்ரஸ் அண்ட் லிப்ரே ஆபீஸ் டிராயர், ரைட்டர் இது எல்லாமே இருக்கு. அடுத்து புரோகிராமிங் போனா அஞ்சுடா அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈஸி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், கே அல்ஜிப்ரா, கால்சியம் இதெல்லாம் இருக்கு. அடுத்து சவுண்ட் அண்ட் வீடியோ போனா K3B அப்படிங்கிறது ஆடியோக்கும் வீடியோக்கு VLC மீடியா பிளேயர் இருக்கு. அடுத்து சிஸ்டம் டூல்ஸ்னு போனா இதுக்குள்ள வந்துட்டு K3B செட்டிங்ஸ் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸ் டெர்மினல் இருக்கு ட்விக் டூல் இருக்கு அடுத்து யூட்டிலிட்டிஸில் ஆர்ச்சிவ் மேனேஜர் டாக்குமெண்ட் வீவர் ஹெல்ப் இமேஜ் வீவர் ரிமோட் டெஸ்க்டாப் வீவர் ட்விக் டூல் இது எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்கு உங்களுக்கு அண்ட் தென் நம்ம எக்ஸ்ப்ளோர் வந்து எங்கே இருக்கோம்னா பிளேசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு இதில் ஹோம் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் மியூசிக் பிக்சர்ஸ் வீடியோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் எஜுகேஷன் கண்டென்ட் அண்ட் ப்ரௌஸ் நெட்ஒர்க் இதெல்லாம் இருக்குது ஸோ எஜுகேஷன் கண்டென்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ண ஸ்டேட்டில் அப்டேட் பண்ண கண்டென்ட்ஸை உங்களால் பார்க்க முடியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம் இதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்னு தான் நம்ம கொடுக்குறோம் அதுக்குள்ளே போனால் நமக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் இருக்கும் இப்போ எதுவும் அப்லோட் பண்ணாததுனால எதுவும் காமிக்கல ஸோ இன்கேஸ் நமக்கு ஸ்டேட்லேருந்து அப்டேட் பண்ணாங்கன்னா அந்த ஃபைல்ஸை நீங்கள் இங்கேருந்தே பார்க்க முடியும் அந்த ஆப்ஷன் இதில் நமக்கு இருக்குது அதுக்கு அடுத்ததான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் தான் இதுக்கான ஷட் டவுன் பட்டன் இருக்குது இந்த பவர் சிம்பிளில் இருக்குது அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் சர்வர் வந்து கனெக்ட் ஆகிருக்கா கனெக்டட் அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரியும் சம்டைம்ஸ் நம்ம அதர் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போகும் நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது நம்ம இப்போ கிளைண்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் என்னெல்லாம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம இதில் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணால் ஃபேவரட்ஸ் ஆக்சசரிஸ் எஜுகேஷன் கேம்ஸ் கிராஃபிக்ஸ் இன்டர்நெட் ஆஃபீஸ் சவுண்ட் சிஸ்டம் டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் இது எல்லாமும் இருக்குது ஸோ ஃபேவரட்ஸில் நம்ம லேஸ் எப்போ யூஸ் பண்ணது எல்லாமே இருக்குது நமக்கு ஆக்சசரீஸில் கால்குலேட்டர் டிக்ஷனரி ஃபைல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எடிட்டர் எஜுகேஷன் கண்டென்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ஃபைல் ஸ்டோரேஜ் ஃப்ராக்ஷன் ஐடிஇ கே அல்ஜிப்ரா பீரியாடிக் டேபிள் டக்ஸ் மேத் அண்ட் டக்ஸ் டைப்பிங் இருக்குது கேம்ஸில் பார்த்தீங்கன்னா செஸ் ஜி பிரைனி எல் மெமரி மேன்ஜோங் அண்ட் மைன்ஸ் சுடாக்கோ டென் கிராம்ஸ் இதெல்லாம் இருக்குது கிராஃபிக்ஸில் ஜிஎன்யூ பெயிண்ட் லிப்ரே ஆஃபீஸ் ட்ரா இருக்குது இன்டர்நெட்டில் ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர் அண்ட் லிங்க் ஃபோன் இருக்குது ஆஃபீஸில் லிப்ரே ஆஃபீஸ் லிப்ரே ஆஃபீஸ் கால்க் லிப்ரே ஆஃபீஸ் ட்ரா லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அண்ட் லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் சவுண்ட் அண்ட் வீடியோவில் விஎல்சி மீடியா பிளேயர் சிஸ்டம் டூல்ஸில் இன்புட் மெத்தட் செட்டிங்ஸ் டெர்மினல் ட்விக் டூல் இருக்குது யூட்டிலிட்டிஸில் ஆர்ச்சிவ் மேனேஜர் டாக்குமெண்ட் வீவர் ஹெல்ப் இமேஜ் வீவர் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ட்விக் டூல் இருக்குது நம்ம சிஸ்டம் பவர் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணுறோம் இதில் வந்துட்டு கீழே பவர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுறோம் ஸோ அகைன் பவர் ஆஃப் அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்ம சிஸ்டம் இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிற பவர் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணால் போதும்